நமக்கு பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் ஸ்ரீலங்காவில் என்ன நடந்துட்டுருக்கு? இப்போது புதிய பிரசிடென்ட் வந்திருக்காரு, அவரை வந்து ஏகேடின்னு சொல்லுவாங்க. ஏகேடி அனுரா குமார திசநாயக்கே. இவர் யார்? இவர் வந்ததுனால நமக்கும் இலங்கைக்கும் உள்ள உறவு சீர்படுமா, அல்லது சீனாவை நோக்கி இவர் பயணிப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் நிறையா இருக்குது. எப்படி வந்து திடீர்னு வந்து ஏகேடி பிரசிடென்ட் ஆனார்? முதல் ரவுண்டில் வந்து அவர் 47% எடுத்தார். பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா ஆகணும்னு சொன்னால் 50%க்கு மேலே எடுக்கணும். அதனால் ரன் ஆஃப் அல்லது செகண்ட் ரவுண்ட் வச்சாங்க. செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு யார் ரெண்டு பேர் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு இடையில் மீண்டும் போட்டி நடக்கும். அதில் யார் 50க்கு மேலே எடுக்கிறாங்களோ அவங்க தான் பிரசிடென்ட். அப்படி ரெண்டாவது சுற்றுலையும் 50க்கு மேலே எடுத்துட்டார். அதனால் இவர் வந்து பிரசிடென்ட் ஆகிட்டார். இவருடைய பார்ட்டி பேர் வந்து PLF சொல்லுவாங்க, பீப்புள் லிபரேஷன் ஃப்ரண்ட். ஒரிஜினலாக அதனுடைய சிங்கிலிஸ்ட் நேம் வந்து JVP, ஜனதா விமுக்தி பெரமுனா. ஜனதான் என்ன? பப்ளிக். விமுக்தி அப்படின்னு சொன்னால் லிபரேஷன். பெரமுனா அப்படின்னா ஃப்ரண்ட். இந்த JVP லீடர் தான் இந்த AKD. ஒரிஜினலாக வந்து JVP வந்து 1960s வந்து இது ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த JVP-னுடைய தலைவர் யார்? ரோகன் விஜி வீரா. இந்த ரோகன் விஜி வீரா வந்து வெரி பாப்புலர் லீடர், JVP-னுடைய ஃபவுண்டர் ஆல்சோ. இவர் வந்து ஷே குவரா மாதிரி ட்ரெஸ் பண்ணுவார், அவர் மாதிரி தாடி வளர்த்திட்டு அந்த மேலே அந்த கேப் இதெல்லாம் போட்டிருப்பார். இவர் வந்து ரஷ்யாவில் படித்தார், டாக்டராக படித்தார். பின்பு இலங்கைக்கு வந்துட்டு மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி, இந்த கம்யூனிசம் சோசியலிசம் இதை வச்சு ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்தினாங்க. 1971 1987 மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஸ்ரீலங்கன் ஃப்ரீடம் பார்ட்டின்னு சொல்லுவாங்களே SLFP, அதற்கு எகென்ஸ்டாகவும் UNP பார்ட்டிக்கு எகென்ஸ்டாகவும் மிகப்பெரிய ஒரு அப்ரைசிங் நடந்துச்சு. இந்த இரண்டு உள்நாட்டு போர்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் இறந்து போனாங்க. இந்த JVP வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அது நார்த் கொரியா சப்போர்ட் பண்ணாங்க. நார்த் கொரியன் வந்து இந்தியன் பெட்ரோல் போட்ஸே அட்டாக் பண்ணினாங்க. PLO பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணிச்சு. இப்படி பல நாடுகள் இதற்கு ஆயுத உதவி வழங்கின. அதனால தான் JVP வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிலிட்டன்ட் ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷனாக இருந்துச்சு. இந்த 87க்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொலிட்டிக்கல் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர ஆரம்பிச்சது. 1989 இந்த ரோகன் விஜி வீரா வந்து ஒரு டீ எஸ்டேட்டில் ஃபேமிலியோட ஒழிஞ்சிட்டு இருந்தப்போ இவரை போலீஸ் போய் பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு அங்கேயே எரிச்சு கொண்டதாக ஒரு தகவல், இன்னென்ன வந்து ஷூட் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க. அவருடைய இறப்பில் இதுவரலும் மிகப்பெரிய ஒரு மர்ம இறப்பாக கருதப்படுகிறது. அதற்கு பின்பு இதை வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது, இந்த ஆயுத போராட்டத்தை கவிட்டுட்டு. தற்போதைய JVP-னுடைய தலைவர் தான் இந்த AKD. இவர் வந்து ஒரு நல்ல டைனமிக் லீடர் சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய தமிழ் மக்கள் அதிகமாக யாருக்கு இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, பிரேமதாசா அவனுடைய பையன். உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு பாப்புலர் பிரைம் மினிஸ்டர் இருந்தார், பிரேமதாசா. அவருடைய பையன் தான் சஜித் தாசா. அவர் தான் இரண்டாவது இடம். ஏற்கனவே அவர் அப்போசிஷன் பார்ட்டி லீடர், அவர் செகண்ட் பிளேஸ். அவருக்கு தான் கிட்டத்தட்ட 70% தமிழ் மக்கள் ஓட்டு போட்டாங்க, பட் வெற்றி பெற முடியவில்லை. AKD வந்து ஜெயிச்சிட்டார். AKD வந்து ஒரு காலத்தில் இந்த JVP, AKD இருந்த பார்ட்டி தான் இந்த JVP, இப்போ PLF அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இந்த JVP LTTE-க்கு எதிராக இருந்தது, தமிழ் ஈழ விடுதலை புலிகளுக்கு எதிராக இந்த JVP இயக்கம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. பிரேமதாசா இருந்தப்போ IPKF வந்துச்சு, 1987 ஸ்ரீலங்காவுக்கு போச்சு. அந்த சமயத்தில் தமிழ் ஈழ விடுதலை புலிகளுக்கு பிரேமதாசாவே ஆயுதங்கள் கொடுத்தாரு. எதுக்குன்னா EPRLF அப்படின்னு இருந்துச்சு, ஈழம் பீப்புள் ரெவல்யூஷனரி ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி. இந்த EPRLF-க்கு எதிராக இவர் ஆயுதங்கள் வழங்கினார். IPKF வந்து ஃபைட் பண்ணுறதுக்கும் இவர் ஆயுதம் வழங்கினார் அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து இவருடைய இறப்புக்கு பின்பு வந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிரேமதாசா கவர்மெண்டில் இந்த JVP இருந்துச்சு. அப்புறம் அதிலேருந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு வந்தார். இந்த AKD வந்து ஒரு பார்லிமெண்டேரியன் MP-யாக இருந்தார். இவருக்கு வயசு வந்து 55 தான். இவர் படித்தது வந்து உள்நாட்டிலே தான் படித்தார், இலங்கையில் தான் படித்து BSc Physics படித்தார். ஆனால் இவருடைய மெயின் ரைவல் யாருன்னா சஜித் பிரேமதாசா வந்து எங்கே படித்தாருன்னா லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படித்தார், யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிடனில் படித்தவர். அவர் வந்து ஹைலி எஜுகேட்டட். இவர் வந்து உள்நாட்டிலேயே படித்தவர், சன் ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவர் ரொம்ப பாப்புலர். இவர் என்ன எலெக்ஷன் டைமில் வச்சாருன்னு சொன்னால், மேனிஃபெஸ்டோவில், நான் வந்து எஜுகேஷன், ஹெல்த், பாவர்ட்டி, எக்கானமி இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அதே போல் IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அது ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து விதிச்சிருக்காங்க லோனுக்கு,
அந்த கண்டிஷனை வந்து நான் வந்து மறுபரிசீலனை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த ராஜபக்ஷே. அதற்கு பின்னாடி சரத் பொன்சேகா யாரு? தமிழீழ விடுதலை புலிகளை வந்து ஒழிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு ஆர்மி ஜெனரல் தான் இந்த சரத் பொன்சேகா. அந்தால் வந்து ராஜபக்சேவுக்கு எகென்ஸ்டா போட்டி போட்டாரு. அந்த சமயத்திலயும் இந்த ஜேவிபி வந்து சரத் பொன்சேகாவை தான் சப்போர்ட் பண்ணாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருவேளை இவர்கள் இப்ப இருக்கிற அந்த ஏகேடி ஜேவிபி என்ற பிஎல்எஃப் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஆனால் இவங்களுடைய வெளிநாட்டுக் கொள்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சைனாவுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம், இந்தியாவுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் ஒரு நடுநிலை நாடாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஏகேடி சொல்லியிருக்காரு. ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுப்போம், எங்களுடைய வெளிநாட்டுக் கொள்கை ஒரு யாருக்கும் ஆதரவாக இல்லாமல் ஒரு நடுநிலைமையான ஒரு வெளிநாட்டுக் கொள்கையை வைத்திருப்போம் அப்படின்னு சொல்லி ஏகேடி சொல்லியிருக்காரு. ராஜபக்சே தமிழர்களை கொன்று குவித்தவர். அந்தால் வந்து வெளிநாட்டுக்கே கடைசியில் தப்பிச்சு ஓட வேண்டிய நிலைமை இருந்துச்சு. ராஜபக்சே, ராஜபக்சேவோட பிரதர் வந்து ஃபசில் ராஜபக்சே, கோத்தபையா ராஜபக்சே, இவங்க எல்லாமே வெளிநாட்டில் தான் இருக்காங்க, ஓடி போயிட்டாங்க. அவன் வந்து ஒரு மேக்லோமேனியா, ஹிட்லர் மாதிரி, நார்சிஸ்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, ஜோசியத்தில் நம்பிக்கை உள்ளால். ஸ்ரீலங்காவில் பொதுவாக எல்லாருமே ஜோசியத்தில் நம்பிக்கை அதிகமாக இருக்காங்க இந்த தலைவர்கள் எல்லாமே. இந்த ராஜபக்சே ஜோசி என்ன சொல்லியிருக்காரு, நீ வானத்தில் போகிற ஊர்திக்கு உன்னுடைய பேரை வச்சனு சொன்னேன், இவர் வந்து மகின் லங்கா அப்படின்னு ஒரு பேரை வச்சிட்டார். இவர் வந்து மகிந்த ராஜபக்சே, இவர் பேரை வச்சு ஒரு ஏர்லைன்ஸே, இவர் வந்து நிறைய போர்ட்ஸ், ஏர்போர்ட், இதெல்லாம் இவர் பேரையே வச்சார். எங்கே பார்த்தாலும் இவர் பேர் இருக்கணும், ஃபாதர் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி ஸ்கூல் சில்ட்ரன் மத்தியில் எல்லாம் வந்து பாடமர்களுக்கெல்லாம் புகுத்தப்பட்டது. இப்படி வந்து ஒரு மெக்லமேனிக், ஒரு நார்சிஸ்ட். அவர் கடைசியில் வந்து தமிழர்களை கொன்று குவித்த அந்த ஒரே காரணத்தினால் ஆண்டவனால் கூட பொறுக்க முடியவில்லை நினைக்கின்றேன், நாட்டை விட்டே ஓடுகின்ற நிலைமை உருவாகிவிட்டது. நிச்சயமாக அவருடைய அரசியல் வாழ்வு முடிந்து விட்டது. ஆனால் வந்து இலங்கையினுடைய அனைத்து பணத்தையும் கொள்ளையடித்து வெளிநாட்டில் வைத்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு, அதை ஏகேடி வெளிக்கொணர்வார் என்று நம்புவோம். இந்த பிரேமதாசா இருக்கார் இல்லையா, அவர் சஜித் பிரேமதாசாவுடைய அப்பா, அவரும் வந்து ஜாதகத்தில் நம்பிக்கை உள்ளவர். அவர் ஸ்ரீலங்காவை வந்து ஸ்ரீலங்கான்னு மாற்ற சொன்னாங்க, எஸ்ஹெச்ஆர்ஐ ஸ்ரீலங்கான்னு, ஸ்ரீலங்கான்னு பேரை மாற்றினார். மாற்றின பின்னாடி இவர் வந்து கொல்லப்பட்டார். அப்புறம் மீண்டும் வந்து ஸ்ரீலங்கான்னு பேரை வச்சுட்டாங்க. இந்த ஒரு சமயத்தில் அங்கே வந்து இலங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரே பட்டினி தான், நிறைய பேர்த்துக்கு மூணு நேரமே சாப்பாடு கிடைக்கிறதில்ல, எக்கானமி ரொம்ப மோசமாக இருக்குது. இதற்கு எல்லாமே காரணமே இந்த ராஜபக்சே. இந்த ராஜபக்சே வந்து தமிழர்களை குடித்தார். அந்த முல்லை வாய்க்கால் படுகொலை நடத்தியவர் தான் இந்த ராஜபக்சே. அந்த முல்லை வாய்க்கால் படுகொலையை நினைத்து என்னால் இரண்டு வருடம் நான் எந்த விதமான இனிப்பையோ அசைவ உணவையோ சாப்பிடாமல் இருந்தேன். இப்படி அந்த முல்லை வாய்க்கால் கொடுமை நடத்தப்பட்டது. இன்னும் அதை நினைத்தால் மனம் நடுங்குகின்றது. அதை நடத்திய சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவாக இருந்ததுதான் ஜேவிபி. இந்த ஏகேடி வெற்றி பெற்றதும் அவர் சொல்கையில் தமிழ், சிங்களிஸ், முஸ்லீம்ஸ், புத்திஸ்ட் இவர்கள் எல்லாமே ஒரு இணக்கமான சூழ்நிலையில் சம உரிமையோடு வாழ வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நம்முடைய இந்தியாவிற்கு, வெளியுறவு கொள்கைக்கு இவர் சரியாக செயல்படுவார் என்று நம்புவோம். அடிப்படையில் இவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட், அப்படி இருக்கின்ற ஒரு காரணத்தினால் இவர் சைனா பக்கம் எங்கு சாய்ந்து விடுவாரோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இருந்தாலும் இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய அண்டை நாட்டிற்கு அருகிலே இருக்கின்ற இந்த சின்ன ஸ்ரீலங்கா, அது ஒரு சிறிய லங்கான்னு தான் சொல்ல முடியும், அந்த ஸ்ரீலங்கா நிச்சயமாக இந்தியாவை அனுசரித்தே போக வேண்டும்.